இந்த ஆண்டு 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடனை விவசாயிகளுக்கு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும், கூட்டுறவு சங்கங்களின் புதிய உறுப்பினர்களுக்கும் கடன் வழங்கப்படும் எனவும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். வேதாரண்யம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஆய்வு செய்த பின் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். காப் லோன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 16,500 கோடி. இப்போ நீங்கள் படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலத்தில் 11,000 கோடி தான் இருந்தது, 21-22 12,000 கோடி கடன் கொடுத்தோம். அது அடுத்தபடியாக படிப்படியாக ஏறி இப்போ 15,000க்கு மேலே கடன் தாண்டு கொடுத்தாங்க. இந்த ஆண்டு 16,500 கோடி கடன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அனைத்து மாவட்டத்திலையும் முடுக்கிவிட சொல்லியிருக்கோம். குறிப்பாக ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். விவசாயிகளை சந்திக்கும் போது அவங்களோட கோரிக்கை என்னென்னா, சார் புது உறுப்பினருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 மாவட்டத்துலையும் அதை சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் என்னென்னாக்கா, பயிர்கள் அதை பற்றி அவங்க ரிக்வஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இங்கே மட்டும் டோட்டலாக அனைத்து வகையான ஃபர்டிலைசர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் 100,000 டன் வந்து நம்ம கையிருப்பில் இருக்குது.